ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் சம்மந்தமாக ரெண்டு முக்கியமான அப்டேட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். இந்த கோடை விடுமுறை விஷயமா நம்ம பள்ளி கல்வித்துறையை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அதிரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன எச்சரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம் செயலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் வந்திருக்கு. அது இல்லாமல் 1447 இந்த நம்பருக்கு வந்து பள்ளி மாணவர்கள் தரப்பில் இருந்து நிறைய புகார்கள் வந்திருக்கு. அதாவது கோடை விடுமுறை விடவே மாட்டுறாங்க, கோடை விடுமுறையில் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வைக்கிறாங்க, பொது விடுமுறை நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் தரப்பில் இருந்து புகார்கள் வந்திருக்கு. இதே விஷயமா எல்லா ஸ்கூலுக்கும் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கூலும் இந்த கோடை விடுமுறை நாட்களையும் அரசு பொது விடுமுறை நாட்களையும் கண்டிப்பாக வந்து பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து கிளாஸுக்கு வர வச்சு அழுத்தம் தரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை வந்து எல்லா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணிங்கன்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் ஃபாலோ பண்ணலன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு எல்லா பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்த விஷயம், குழந்தைகளாக தனியார் பள்ளிகளை இலவசமாக படிக்கணும்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஏ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளை 25% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான விண்ணப்ப பதிவு வந்து இன்னிலேருந்து ஆரம்பங்க. யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ மறக்காமல் rte.tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணுங்க. May 20 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவரங்கள்லாம் May 27 அந்தந்த பள்ளிகளில் அறிவிக்கப்படும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் குழுக்கள் முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு May 29 அட்மிஷன் நடைபெறும்ட்டு தமிழக பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஏ மூலமா அட்மிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணோம்னா என்னென்ன ப்ரூஃப் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட்டு, போட்டோகிராஃபு, அப்புறம் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுடைய ஆதார், ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து வாங்கியிருக்கு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு கண்டிப்பாக இந்த 5 டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா மேனடரிங்க. இந்த இன்கமும் கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும், 1 இயர்க்குள்ளே எடுத்ததாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலை 11 மணியிலிருந்து இந்த ஃப்ரீ அட்மிஷனுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ அட்மிஷனில் ஜாயின் பண்ணமோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து இந்த PhD படிப்பு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இனி வந்து PhD படிக்க வந்து 4 ஆண்டுகால இளங்கலை பட்டம் பெற்றா போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் PhD படிப்பு வந்து நீங்கள் தொடரணும்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் பெற்றவர்கள் பங்கேற்கலாம் போட்டிருக்காங்க. ஸோ இது விஷயமா பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு தலைவரான ஜெகதீஷ்குமாரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.